ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த எபிசோட நான் பார்க்க போகிறது ஆருக்கரியாம். மலையாள திரைப்படத்துடைய வீடியோ மட்டும் தான் இந்த எபிசோடில் பார்க்க போயிடணும். 2021 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆருக்கரியாம் வந்து என்ன மாதிரி ஜானர் அப்படின்னா, ஒரு ட்ராமா ஃபிலிம் தான், பட் கொஞ்சம் க்ரைம் இருக்கக்கூடிய ட்ராமா ஃபிலிம் இது. இந்த திரைப்படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஒருத்தவங்களை பற்றின பார்வை அப்படின்றது ஆளாளுக்கு வேறுபடும். இப்போ என்னை பற்றியே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப சூப்பரான ஆளுங்க அவர் அப்படின்வாங்க, ஒரு சிலர் வந்து அது மக்கு கண்டால் எல்லாம் தப்பு தப்பாக பேசுவார், அவருக்கு ரிவ்யூ பண்ண தெரியலன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்வைகள் ஒவ்வொருத்தவங்களும் வேறுபடும். பட் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்கிறோம். ஸோ அப்படியான ஒரு தந்தையினுடைய பார்வையில் ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த திரைப்படம் வந்து பேசுகின்றது. ரைட். ஆருக்கரியம் இந்த திரைப்படத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆருக்கரியம்னா ஹூ நோஸ் அப்படி தான் இதனுடைய அர்த்தம். ரைட். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து சனு ஜான் வர்கீஸ்க்கு இந்த திரைப்படம் வந்து டெபியூ மூவி, அதாவது அறிமுக படம். ஆனால் ஒரு பெரிய கேமராமேனர், ஏன்னா தூங்காவனம், விஸ்வரூபம், எல்லாத்தோட என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் படம் ஹசித்தோ பசியோட கேமராமேன் வரும்னு வச்சுக்காங்களாம், இஷ்கு புலாவா, சரி விடுங்க அது அந்த இடத்துக்கு போவானா. ஸோ அவருடைய முதல் படம் இது. ஸோ முதல் படம் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் எனக்கு இருந்துச்சு. சரி, ஆருக்கரியம் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷரஃபுதீன் அவர் வந்து ராய் கேரக்டரு, அதே நேரத்தில் பார்வதி வந்து என்னென்னா ஷெர்லி கேரக்டர். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மும்பையில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அதில் கணவருக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதும், கோவிடுடைய சுச்சுவேஷன் இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்றதும் படத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதுதான். ஏன்னா பொருளிட்டு வந்து வச்சதுமே வந்து மாஸ்கோட வாங்குறது, அந்த பொருளை வச்சதுமே கை கழுவு போகிறது, சோஷியல் டிஸ்டன்சிங், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் இந்த கோவிட் விஷயத்தை வந்து பதிவு பண்ண வகையில் இதுதான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன். நான் தமிழில் என்ன அநேக படங்கள் வந்திருந்தாலும் கூட எல்லாம் மாஸ்க் எடுத்துகிட்டு தான் ஒர்க் பண்ண. இந்த படம் வந்து கோவிட் சுச்சுவேஷன்லேருந்து ஆரம்பிக்குது. அதாவது கோவிட் வந்து லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற ஒரு விஷயமாக இந்த படம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இவங்க என்னன்னா, ஊர்லேருந்து சொந்த ஊர் கேரளாவுக்கு வராங்க, அதாவது பாம்பேயில் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, கேரளாவுக்கு வராங்க. கேரளானா அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பொண்ணு வந்து நாகர்கோவிலில் ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த லாக்டவுன், அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இவங்க வந்து கேரளாவுக்கு வராங்க. ஸோ கேரளாவில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, பார்வதி அவங்க அப்பா இருக்கார், அவர் வந்து பிஜு மேனன், அவர் தான் வந்து இட்டையரைவா அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு தனியான ஒரு வீடு, தோட்டந்தரத்தோடு வந்து அவர் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. பொண்ணு வருதுன்னதுமே அவர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி கடை கடை கடன்னு எல்லா வேலையும் பண்ணுறாரு. பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு எரிச்சல் வர அளவுக்கான மராமத்து பண்ணலாம் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு பெட்டு வாங்கி வந்து, புது பெட் வாங்கி வந்து போடுறது, அது மாதிரி பொண்ணை வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு. அந்த பொண்ணு வருதுன்றப்ப அவர் எவ்வளோ அந்த பொண்ணு மேலே எவ்வளோ பாசத்தை அந்த அப்பா வச்சிருக்காரு அப்படின்றது ஒன்றும் இல்லை. காரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் மாற்றி வண்டி ஓட்டின்னு வருவாங்க. நடுவில் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பாங்க, கால் பண்ணுவார், என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, காரை வந்து பத்திரமா எடுத்துருக்கியா, ஜாக்கிரதையான இடத்துல எடுத்துருக்கியா, ஏதாவது இருட்டில் வந்து திடீர்னு கண்ணாடி வருஷம் பொண்ணை வந்து ஏதாவது பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான நினைப்பில் ஃபோன் பண்ணால் அந்த மாதிரி ஓரத்தில் எல்லாம் பாதுகாப்பாக நடத்தலாம் வண்டி நீத்திருக்கேன்னு மாப்பிள்ள சொல்கிறாரு. சரி, கிளம்புறப்போ ஒரு கால் பண்ணுங்க, ஏன்னா அவர் தூக்கமே இல்லை, பொண்ணு மாப்பிள்ளையும் ஒழுங்காக வீடு வந்து சேரணும் அப்படின்றது அவருடைய குறிக்கோளாக இருக்குது. அதில் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பிஜு மன்னன் வந்து பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த பொண்ணு வந்து அதாவது வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரியவங்க பக்கத்தில் வேலை செய்கிறதுக்கு வர்றாங்களாங்கலாம் வந்து போட்டு ஒரு மாதிரி கசக்க புழிஞ்சிடுவாங்க. அதாவது இவங்க திடீர்னு ராஜாவாகிடுவாங்க, மற்றவங்க எல்லாமே வேலைக்காரங்க, அதுவும் வேலைக்காரங்க வந்து ரொம்ப துச்சமாக இருப்பாங்க. அதில் என்னென்ன ஒரு சீனில் அவங்க சாப்பிட்ற டைமில் வந்து திடீர்னு பார்த்து மோலை அப்படின்னு வரும், இன்னும் இப்போ மட்டும் கொஞ்சம் அப்படின்னு அந்த சீனெலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க, வந்ததும் அவருக்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியுது இவங்க வந்து செகண்ட் மேரேஜ் இவங்க அப்படின்றது வி ஃபைண்ட் அவுட். ஸோ இப்படி போயிட்டுருக்கு கதை. இதுக்கப்புறம் வந்து இன்டர்வலில் ஒரு குண்டத்துக்கு போடுறாரு, அதுக்கப்புறம் அந்த குண்டு என்னவாச்சு ஏதாச்சு அப்படின்றது தான். குண்டுனா வெங்காய வரி குண்டு, பண்ணி ஓட்டுறதுக்கான குண்டுலாம் கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை மாப்பிள்ளைகிட்ட பகிர்றாரு, பகிரும்பொழுது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவர் மீண்டாரா இல்லையா, அந்த அதிர்ச்சிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஸ்பாயிலர்ஸ் இருக்கும், அதனால் வந்து படம் பார்க்காதவங்க படம் பார்த்துருங்க. ரைட். ஷரஃபுதீன் அவருடைய பாத்திரத்தை சிறப்பாகவே செஞ்சுருக்காரு. ரொம்ப வந்து சட்டிலாக வந்து எந்த ஒரு உணர்வுகளுமே வெளிப்படுத்தாத ஒரு பாத்திரம். மனுஷன் என்ன நினைக்கிறாரு அப்படின்றதே வந்து யாருக்குமே புரியாதுன்ற மாதிரி அழகாக பண்ணியிருந்தார். ஏன்னா ஒரு விஷயத்தை மாமனார் சொன்னதுக்கப்புறம் அது முழுக்குள்ளே ஓடிட்டுருக்கிற விஷயமா இருக்கட்டும், எதையுமே வெளிப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த வேலைக்காரங்கிட்ட வந்து சரக்கு வந்து சாராய வாங்கி வந்து அடிக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த குளத்துக்கிட்டு இருக்கிற சீனாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே அழகாகவே பண்ணியிருக்காரு. பார்வதி அவங்க சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க. முதல் கணவனை பற்றி இரண்டாம் கணவன்கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அவங்க ரெண்டு பேருமான ரிலேஷன்ஷிப்பில் காமிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. சில பேர், சில கணவர்கள், சில பேர் இது மாதிரிலாம் நிறைய செகண்ட் மேரேஜில் பார்த்துருக்க, நிறையா பேசவே வேணான்னு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமான அந்த மாற்றங்கள்லாம் திரைப்படங்கள் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம பார்த்து
கற்று கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் திரைப்படம் மூலமாக வரும்பொழுது இந்த மாதிரி காட்சி அமைப்புகளை வைக்கும்பொழுது வளர தலைமுறை வந்து அது வந்து கண்டிப்பாக அது மைண்டில் இருக்கும்போது இதில் என்ன தவறு இருக்கின்றது அப்படின்ற அந்த மாற்றம் வந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாக தான் நம்ம செலுத்த முடியும். அந்த வகையில் அந்த சனு ஜான் வர்கீஸ் வந்து நம்ம வந்து நிஜமாலுமே பாராட்டணும். அதே நேரத்தில் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் அதாவது கணவர் பக்கம் இருக்கிற கடந்த கால வாழ்க்கையை பற்றி இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு நல்ல கம்பேனியன் வாட் இஸ் தட் கால்டு அந்த கமிட்மெண்ட்டுக்கு அந்த கம்பேனியனோட வந்து அவங்க வந்து பகிர்ந்துகிற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பிஜு மேனன் அவர் சான்ஸே கிடையாது, ஃபண்டாஸ்டிக்கான ஒரு நடிப்பு, அதான் பொண்ணு வர்றதுக்காக ஒரு படுற அவஸ்தைகளாக இருக்கட்டும், அதன் பிறகு அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிற விஷயம், அதாவது இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய இடம் வந்து எதுக்கு, ஒரு கஷ்டத்துக்கு வந்து அந்த வித்து கிடச்சிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இருந்தால் போதும் என் குறை காலத்தை ஓட்டிடுவோன்ற அந்த துணி, அதுக்கப்புறம் அவர் வந்து அழகாக பேசிகிட்டே போய் அந்த குளிக்கிற அந்த சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிள்ளையனா அடித்து வளர்க்கணும் அப்படி இல்லைன்னா இங்கே தான் அப்படின்ற மாதிரி தரையை காமிக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பிஜு வந்து தன்னுடைய நடிப்பை ரொம்ப மேம்பட வச்சுருக்காரு. அதை விட மாப்பிள்ளை ஏன் அவ்வளோ கோபமாக இருக்கான் அப்படி ஒன்றும் அவன் யோகியம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதை வந்து சொன்ன விதத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். எல்லாத்த விட அந்த ஒரு சின்ன இடத்துல வந்து அந்த அதுக்கு மேலே டீட்டெயிலிங்காக போகாத ஒரு இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம், அது எந்த இடம்னா நீ எதை ஒன்றாலும் சாப்பிடுவியா அப்படின்ற அந்த குட்டி பையனை கூட்டுக்கிட்டு போகிறதோட அந்த காட்சி, அதோட அதுக்கு மேலே வந்து பெருசாக எலாபரேட்டாக போகாமல் நீ எதை ஒன்றாலும் சாப்பிடுவியா அப்படின்னு பொழுது நம்மளால் வந்து அதை உணர முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கேரக்டரை பற்றி நம்ம அகஸ்டின் கேரக்டரை பற்றி நம்ம கேட்ட விஷயங்கள் அப்படின் பொழுது அது மிக அழகாக சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பார்வை இருக்கும், அதுதான் வந்து அந்த இந்த கேரக்டருக்கு அதாவது நம்ம ராய் கேரக்டர் வந்து சொல்லும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒருத்தவங்கத்தவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுதான் வந்து இந்த ராய் கேரக்டர் வந்து சொல்லும், ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை பற்றி பார்வைகள் பலவாக இருக்கும், ஒருத்தவங்க வந்து நல்லதாக தான் சொல்லுவோம், ஒருத்தன் கெட்டதாக சொல்லுவான், இங்கே அவருக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுது எனக்கு என்ன தோணுச்சு தட்ஸ் இட் அப்படின்ற மாதிரி இதை வந்து ரொம்ப நீட்டி முழங்காமல் இதுக்கு வந்து இதனால தான் நான் அதை செஞ்சேன் தெரியுமா அப்படின்லாம் வீராவேசம்லாம் பேசாமல் இப்படி ஒரு விஷயமா இருந்தால் அப்படி ஒன்று நடந்தது அதனால் நான் இதை செஞ்சேன் அப்படின்றதும், அதில் வேறு இன்னொரு விஷயம் அதில் வந்து எந்த இடத்துல தன் பொண்ணை வந்து அவர் கடைசி வரையும் விட்டே கொடுக்கலங்க, அவர் அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார் இந்த கைதிக்கு ஏன் அவன் மேலே வந்து காதல் வந்துன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதே நேரத்தில் அந்த பொண்ணு வந்து சொல்கிறது வந்து முதல் கடவன் கிட்ட சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அகஸ்டினை வந்து ரொம்ப 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 நேசித்தேன், இதுதான் எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு பெட்ரோல் பங்க்காரன் சொல்கிற விஷயமா இருக்கட்டும், அதற்கு முன்பாக அவனுடைய நண்பர்களிடம் சொல்கிறோம், சரக்கடிக்கிறவன் வேலைக்காரன் சொல்கிற விஷயமா இருக்கட்டும், பொண்டாட்டி சொல்கிற கட்டின பொண்டாட்டி சொல்கிற விஷயமா இருக்கட்டும், முதல் கடவனை பற்றி மாமனார் சொல்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை பற்றி ஒவ்வொரு பார்வைகளோட இந்த கேள்விகளோடய நம்மளை வந்து இந்த படத்தை வந்து முடித்தது தான் வந்து இந்த படத்தோடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கும். பட் உலக சினிமா நிறைய பார்த்தவங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து அதாவது பொறுமையாக ரசிக்கலாம், மற்றவங்களாம் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30-40 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே போகுது, இன்டர்வலில் போடுற குண்டை வந்து அதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு திரைக்கதையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், ஸோ சொல்லலாம் மெலோ ட்ராமான்னு போது அது அப்படியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம், பட் இதை எந்த அளவுக்கு ஏற்றுவாங்கன்னு தெரியல. பட் எனக்கே வந்து அந்த ஃபஸ்ட் அந்த ஒரு 15-20 நிமிஷம் வந்து உண்மையிலே ஒரு தொய்வை தான் கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். கிளைமேக்ஸ் வந்து நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கோமா, அந்த மாதிரி ட்விஸ்டாக இருக்கும், இந்த மாதிரி ட்விஸ்டாக இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும் அப்படி அப்படிலாம் இல்லை, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அதை முடிக்கிறதோட அந்த படத்தை முடிச்சதே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் எனிவே இந்த திரைப்படத்துடைய சினிமாட்டோகிராஃப் வந்து ஸ்ரீனிவாஸ் ரெட்டி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஒரு இந்திய திரைப்பட உலகில் கோவிட் காலத்தை ஒரு ஆவணமாக பதிந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படம்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஜான் வர்கீஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது படத்தில் இன்னும் உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் வெளிப்படுத்துகின்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.75 இந்த திரைப்படம் வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கலாம். பட் உணர்வுபூர்வமான நிறைய விஷயங்கள் படத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இது மட்டுமே இந்த படத்தினுடைய சுவாரஸ்யத்துக்கு வந்து அது மட்டுமே வேலைக்காகாது அப்படின்ற நேரத்தில் சொல்ல வரோம். பட் IMDb-ல் வந்து பார்த்திங்கன்னா 10 கெட்டுலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எனிவே திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அமேசான் ப்ரைமில் வந்து வித் சப்டைட்டிலோடு அவைலபிள் இருக்குது, ஸோ என்ஜாய் இட். வேறு என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு இதுவரையும் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நீங்கள் சமீபத்தில் ஓடிடியில் பார்த்த ஏதாவது நல்ல திரைப்படங்கள் ஏதாவது இருந்தால் அதை பின்னூட்டங்கள் தாராளமாக, வெப்சீரிஸ் அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து பின்னூட்டங்கள் தாராளமாக தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.